ZEESTAR தமிழ் செய்திகள். இலங்கையில் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தன்னுடன் கைகோர்க்குமாறு இலங்கை மக்களுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அழைப்பு. இலங்கை தலைநகரில் ஏற்படவிருக்கும் சிறப்பு மாற்றம். உள்நாட்டு செய்திகள். இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் 100,000 குடும்ப உறுப்பினர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வழங்கும் திட்டம் தேர்தல் முடிந்தவுடன் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். அதிலும் 100,000 தொழில் வாய்ப்பு மற்றும் பட்டதாரிகளுக்கு அரசு நியமனம் போன்றவை தேர்தல் ஆணைக்குழு தலைவரின் ஆலோசனைக்கேற்ப தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பிறகு அதனை தொடர்ந்து முன்னெடுப்பதில் எந்த தடையும் இருக்காதென்றும் அவர் கூறினார். நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக தன்னுடன் கைகோர்க்குமாறு இலங்கை தமிழர்களுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். திருகோணமலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, இலங்கையில் எதிர்வரும் பொது தேர்தலில் தமிழ் மற்றும் இஸ்லாமிய மக்கள் நாட்டை முதன்மைப்படுத்த தன்னுடன் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். சஜித் மற்றும் ரணில் தரப்பினருக்கு வாக்களிப்பதால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை என்று குறிப்பிட்ட அவர், தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் அரசாங்கத்திற்கே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இலங்கையில் முன்பிருந்த நிலைமை தற்போது மாறிவிட்டதால் மக்கள் சுதந்திரமாக விருப்பமான இடங்களுக்கு செல்ல முடியும் என்றும், அந்த சுதந்திரத்தை வழங்க அர்ப்பணிப்பு செய்துள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். இதனிடையே இலங்கை தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட மோசமான தாக்குதலை நினைவு கூறும் விதமாக ஜூலை 23 அனுஷ்டிக்கும் கருப்பு ஜூலை நாள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் படுகொலையான இலங்கை தமிழர்களின் ஆத்மா சாந்தியடைய 2 மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏத்தியும் பல்கலைக்கழக மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இலங்கை தலைநகர் கொழும்பு மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை நகரங்களை அழகுபடுத்த அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. அதனுடன் இயற்கை காட்சி வனப்புடைய சூழ்நிலை மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் இந்த தகவலை அமைச்சர் பந்துல கூறியிருக்கிறார். மேலும் நகர அபிவிருத்தி அதிகார சபை இந்த செயலை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளது. உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ZEESTAR தமிழ். ZEESTAR தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக. ZEESTAR தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்.